அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோ, அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு மிக முக்கியமான மருத்துவக் கல்லூரியில் சீட் மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர். இந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர் தமிழகத்தில் ஒரு தலைசிறந்த மருத்துவக் கல்லூரி, அது மட்டும் கிடையாதுங்க, ஆல் ஓவர் இந்தியாவில் எய்ம்ஸ் காலேஜ், எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜுக்கு அடுத்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் எடுக்கிறாங்க. என்ன காரணம்? ஒரு தலைசிறந்த மருத்துவக் கல்லூரி, தரம் வாய்ந்த கல்லூரி, வெல் எஸ்டாப்ளிஷ்டு மெடிக்கல் காலேஜ், ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடீஸ், ஃபீஸ் குறைவு. அப்படி இருக்கும்போது அந்த மெடிக்கல் காலேஜில் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் இருக்கே சார், கிறிஸ்டியன் மட்டும்தான் படிக்க முடியுமா? கிறிஸ்டியனில் ஒரு பிரிவினர் தான் படிக்க முடியுமா? எல்லா கிறிஸ்டியனும் சேர முடியுமா? அதில் கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கான், மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கான், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோங்க. இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது, தமிழக கவர்மெண்ட் எடுத்துக்கொண்ட முயற்சியினால இது ஒரு பிரைவேட் கல்லூரி மாதிரி 50% மேனேஜ்மெண்ட், 50% கவர்மெண்ட். மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், மலையாள மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் இருக்குது, அந்த மாதிரி தான் இந்த மருத்துவக் கல்லூரியும் 50% கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் கோட்டா மாதிரியும், 50% கவர்மெண்ட் கோட்டா மாதிரி வருது. அப்போது இந்த மருத்துவக் கல்லூரியில் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். மொத்த இடங்கள் 100. இந்த 100 இடங்களில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 50 இடங்கள், கவர்மெண்ட் கோட்டாக்கு 50 இடங்கள். இதை எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஓப்பன் மேனேஜ்மெண்ட்டுக்கு 2 இடங்கள், ஓப்பன் மேனேஜ்மெண்ட்டுக்கு 2 இடங்கள், மைனாரிட்டி நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, மைனாரிட்டி நெட்ஒர்க்கில் 38 இடங்கள். இந்த மைனாரிட்டி நெட்ஒர்க் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் அந்த கிறிஸ்டியன் டயசிஸ் மூலமாகவே, அந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு டயசிஸ் இருக்கும், அந்த டயசிஸ் மூலமாக 2 அட்மிஷன், 1 அட்மிஷன், அந்த டயசிஸனுடைய அப்ளிகேஷன் மூலமாகவும், அது என்ன மார்க், ஹையஸ்ட் மார்க் ஆகும், அந்த பேசிஸில் டயசிஸ் மூலமாக ரெஃபர் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அடுத்தது சிஎம்சி வெல்லூருங்கிறது ஒரு தலைசிறந்த மருத்துவக் கல்லூரி, அதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, டாக்டர்ஸ், ஸ்டாஃப்ஸ், நர்சஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கல்லூரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு 10 சீட் இருக்குங்க, 10% சீட்ஸ். ஸோ அது மெரிட் பேசிஸில். ஸோ இந்த சிஎம்சி வெல்லூர் ஸ்டாஃப் கோட்டாங்கிறது அந்த சிஎம்சி வெல்லூர் மெடிக்கல் காலேஜில் வேலை பார்க்குறவங்க எந்த கேட்டகரியாகவும் இருக்கலாம், கிறிஸ்டினாகவும் இருக்கலாம், நான் கிறிஸ்டினாகவும் இருக்கலாம், அதில் 10 இடங்கள் இருக்குது. அப்போ மொத்தம் 38, 2, 40, 10, 50 இடங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போயிடுது. அப்போ கவர்மெண்ட் கோட்டா இடம் இருக்கான்னா, கவர்மெண்ட் கோட்டாலையும் சீட் இருக்குது, அதில் 2 கேட்டகரி இருக்குது, கவர்மெண்ட் கோட்டா 30%, ஸ்டேட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கவர்மெண்ட் கோட்டா 20%. இது என்ன சார், இதில் 20 இடங்கள், 20%. இந்த 20 இடங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, எல்லா பிரிவையும் சேர்ந்த கிறிஸ்டினாகவும் இருக்கலாம். பட் இங்கே வந்து மைனாரிட்டி நெட்ஒர்க்கில் ஒரு பர்டிகுலர் பிரிவை சேர்ந்த கிறிஸ்டினாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஸ்டேட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டாவில் தமிழகத்தில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸில் எந்த ஒரு கிறிஸ்டினாகவும் இருக்கலாம், எந்த கேட்டகரி கிறிஸ்டினாகவும் இருக்கலாம், மெரிட் பேசிஸில் கிடைக்குங்க. அடுத்தது கவர்மெண்ட் கோட்டா. இந்த கவர்மெண்ட் கோட்டா 30% ஆஸ் பர் த தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வேஷன் படி, தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வேஷன் படி ஓப்பன் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்சி, எல்லா பிரிவை சார்ந்தவர்களுக்கும் அந்த 30 இடங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதுவும் கவுன்சிலிங்கில் நிரப்பப்படும். அப்போது இந்த 30% யார் வேணாலும் நம்ம காம்படிஷன் போய்க்கலாம், அது கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், பட் பேஸ்ட் ஆன் த கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பாலிசி. ஸோ இந்த 20 சீட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்டின் எந்த கிறிஸ்டினாகவும் இருக்கலாம். ஸோ இது 50%, இது அவங்க சிஎம்சி வெல்லூர் டிசைட் பண்ணுற கேட்டகரி. அப்போது இது ஓப்பன் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அப்போ இப்படி இருக்கும்போது இந்த மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு தலைசிறந்த மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் படித்து ஒரு தலைசிறந்த மருத்துவராகவும் நினைக்கிறீங்க அப்படின்னா, சிஎம்சி வெல்லூரில் படித்தீங்க அப்படின்னா ஒரு தலைசிறந்த மருத்துவராக முடியும். அப்படி இருக்கிற கல்லூரியில் உங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னா நீங்கள் டார்கெட் மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா படியுங்க, இந்த சீட் மேட்ரிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்குங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.